ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி அடுத்த நாள் அமாவாசையோட ஒட்டி வருகின்ற லக்ஷ்மி குபேரர் பூஜையை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. அதுலேயே வந்து தனலட்சுமி பூஜை, அதாவது அமாவாசையோடு வருகின்ற தீபாவளிக்கு தனலட்சுமி பூஜை செஞ்சு அவ்வளோ விசேஷம். ஆண்டியும் அரசனாகக்கூடிய யோகம் கிடைக்கும். நிசிதி பூஜை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. தனலட்சுமி பூஜை, அஷ்டலட்சுமி பூஜை, ஐஸ்வர்ய பூஜை, மகாலட்சுமி பூஜை அப்படின்னு லக்ஷ்மி குபேரர் பூஜைன்னு எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை இது வந்து தனலட்சுமி பூஜைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசேஷமாக பண்ணலாம். அதாவது அமாவாசை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து சூரிய கிரகணம் வருது இல்லையா, ஏழு மணியோடு குளித்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஏழு மணிக்கு மேலே ஏழு டு ஒம்பது வரைக்கும் அந்த நடு இரவில் வந்து வரக்கூடிய அந்த முகூர்த்தம், அதாவது பதினொன்றரை வரைக்குமே அந்த முகூர்த்தம் இருக்குது, தனலட்சுமி பூஜை முகூர்த்தம் அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். எப்பயும் போல் இதுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை. தனலட்சுமி படம் இல்லைனா லக்ஷ்மி விக்கிரகம் வச்சுக்கோங்க. 108 காயின், தாமரைப்பூ, ஏலக்காய் மாலை, லவுங்க மாலை, அந்த மாதிரி வந்து பச்சை கற்பூர தீபம் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பால் பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து மகாலட்சுமியை வரவேற்று மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கிறது, ஸ்ரீ சுக்தம் படிக்கிறது, இந்த மாதிரி படிச்சு நீங்க வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ற மாதிரியே இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சு ஸ்ரீ சுக்தம் படிங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். தனலட்சுமி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் புகழ்ந்து பாடுறது அந்த மாதிரி பண்ணி 108 தடவை பண்ணி அந்த காயின்ல நீங்க வழிபாடு மேற்கொள்ளணும். வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா வெள்ளி குத்து விளக்கு, அது மாதிரி ஐந்து முகம் உங்ககிட்ட இருந்ததுன்னா எது இருக்குதோ உங்ககிட்ட இருக்கிற விளக்கை நல்லா ஏற்றி வைங்க. பச்சை கற்பூரம் போடுங்க, அதுல கல்கண்டு போடுங்க. தாமரைப்பூ மாலை கிடைச்சிச்சுன்னா அதில் போடுங்க. செம்பருத்தி பூ, பன்னீர் ரோஸு, பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் போடும் பொழுது மகாலட்சுமி கடாச்சம் வந்து நம்மளுக்கு பொங்கும். தனலட்சுமி வந்து மகிழ்ந்து நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அதாவது அரசு ஆண்டி கூட வந்து அரசனாகக்கூடிய யோகம் கிடைக்கிற வந்து இந்த தனலட்சுமி யோகம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பூஜை, ஒரு மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகக்கூடிய பூஜை இது. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ஆண்டியும் அரசனாகக்கூடிய யோகம் கிடைக்கிற அந்த லட்சுமி பூஜை அமாவாசை தீபாவளி ஒட்டி வரக்கூடிய அந்த நாட்களில் தான் வருது. அது வந்து இந்த ஏழு மணி டு ஒம்பது மணி அந்த 25ஆம் தேதி நீங்கள் பண்ணணும். இது வந்து நிஷிதி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி கொடுக்குற அந்த நடு இரு அந்த முகூர்த்தம், அந்த தனலட்சுமி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டலட்சுமி மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகக்கூடிய இந்த பூஜையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி அற்புத பரிகாரம் பெற்று வாழ்க்கையில் நலம் பெற்று வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது மாதிரி நிறைய பரிகாரங்கள், தீபாவளி பூஜை விஷயங்கள், நிறைய கோவில் விஷயங்கள், நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். தொடர்ந்து யாத்ரா தமிழ் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தீபாவளிக்கு உண்டான வீடியோ சரியான சூரிய கிரகணம் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்க. யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.